ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே ஒன்றுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. இன்றைக்கி டே டூ, மறந்துடாமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் கண்டினியூஸ் டேஸ் உங்களுக்கு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி டே டூ, வீட்டுக்கு போயிட்டு என்ன சமைக்கலாம் என்ன சாப்பிட்லான்ட்டு இதுக்கப்புறம் தான் யோசிக்கணும். ஏன்னா இது வரைக்கும் நான் எதுவுமே சமைக்கலை, நேற்று எதுவுமே நான் சமைக்கலை. ஸோ இதுக்கப்புறம் போயிட்டு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு தான் நம்ம முடிவு பண்ணணும். ஸோ நம்ம வீட்டுக்கு போகலாம். கண்ணாடி சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஊரஸு. நம்ம இவர்கிட்ட தான் ஒன்று வாங்கணும் ஊர் வரத்துக்கு முன்னாடி. ஆனால் அது வந்து ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அது உடஞ்சிச்சு, நான் தான் உடைச்சேன். ஸோ இப்போ இன்னொரு கூலர்ஸ் வாங்கணும். இருக்கிற கூலர்ஸ் முதல்ல உடச்சிருவோம், அதுக்கப்புறம் இந்த கூலர்ஸ் வாங்கிக்கலாம். வீட்டுக்கு வந்துட்டோம், என்ன சமைக்கலான்ட்டு இதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணணும். சத்தம் கேட்டுச்சு, அதான் பயமாக இருக்குது. வேற ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை, வீட்டில் எதுவும் செய்யலை, என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குது? இது சிக்கனு, நாளைக்கு பிரியாணிக்காக வச்சுருக்கேன். இது பீஃபு, இப்போ எடுத்து செய்ய முடியாது. வேற என்ன இருக்குது? வேற என்ன இருக்குது? தயிர் இருக்குது. நேற்று இஞ்சி பூண்டு ஃபுல்லாக உரித்து இதில் ஃபுல்லாக வச்சுருக்கேன். தயிர் இருக்குது, பெஸ்ட்டு. சாப்பாடு ஆக்கிட்டு தயிர் வச்சு சிப்ஸு பக்கோடா அதெல்லாம் இருக்குது, அதை வச்சு நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலாம். என்ன சொல்கிறீங்க? ஒரு மணி நேரம் தான் இருக்குது, அந்த ஒரு மணி நேரத்தில் இதெல்லாம் முடிச்சிடுவோம், தப்பு தப்புன்னு வேலை முடிஞ்சிடும். ஃபேமிலி கூட இருக்கும்போது இந்த மாதிரி சமைக்கலை அப்படின்னா வீட்டில் சொல்லுவாங்க, இன்றைக்கி நான் சமைக்கலை வெளியே வாங்கிட்டோம் அப்படின்வாங்க. டக்குன்னு செவையா இல்லைன்னா ஃபகம் ஏதாவது போயிட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். இப்போது நான் தனியாக தான் இருக்கேன், சமைக்கலை, ஆனால் வெளியே போய் சாப்பிட்றதுக்கு தோண மாட்டேங்குது. அது ஏன்னு புரியல. நினச்சா நான் போகலாம், போய் சாப்பிட்லாம், ஆனால் வெளியே போய் சாப்பிட்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது. சிக்கனம் பண்ண தோணுது. என்ன சிக்கனம் பண்ணி என்ன செய்ய போகிறோம்? இருந்தாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். ஏன்னா நாளைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி செய்கிறதுனால இன்றைக்கி நம்ம சிக்கன் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு முடிவு பண்ணேன். ஸோ நம்ம சாதம் வச்சுட்டு நம்ம தயிர் ஊற்றி நம்ம சாப்பிட்றலாம். ஓகே, அதுக்குள்ளே நம்ம நமாஸ் படிச்சுட்டு வந்துடலாம். இது பாருங்கள், எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் கழுவி எல்லாம் வச்சாச்சு. அவங்க இருக்கும்போது எதுவும் செய்ய மாட்டோம், இப்போ எல்லாமே நம்ம தான் செய்ய வேண்டிய நிலமை. அவங்க இருக்கும்போது கூட செய்வேன், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், சப்போர்ட் பண்ணுவேன், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, கூட நின்று நான் இது பண்ணுறேன் நீ இது பண்ணுறேன் சொல்லி சொல்லுவாங்க. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளே செய்யணுமா இருக்குது. நேற்று நம்ம ஃபுல்ல இதில் ஃபுல் போட்டோம்ல அரிசி, இப்போ வந்து பாதி தான் போடுறேன். ஏன்னா நைட்டு வந்து மக்கரோனி மேகி அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஊற வச்சுக்குவோம். ஆமாம், மக்கரோனி மேகி செஞ்சு சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். எனக்கு தூங்க இருக்கும், சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டோம்னா மறுபடிக்கும் மந்தமாக இருக்கும். நம்ம ஆஃபீஸ் விட்டு வந்தோம்னா நேற்று மேட்ச் ஒன்றுச்சு, ஸோ மேட்ச் பார்த்தோம். இன்றைக்கி மேட்ச் இல்லை, ஈவினிங் தானே மேட்ச்சு. ஸோ நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் நாடகம் பார்க்குறோம். இந்த நாடகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போதும் டெய்லி இதை மறக்காமல் பார்த்துடுறது. என்னடா நாடகம்லாம் பார்க்குறியா அப்படிங்கிறீங்களா? பொழுது ஒன்றும்ல, என்ன செய்கிறது? இது ரொம்ப பிடிக்கும். இது அண்ணன் தம்பிங்க நாலு பேர் இருக்காங்கல்ல, ஸோ பிடிக்கும். நம்ம ஃபேமிலிலேயும் அந்த மாதிரி இருக்காங்க, மூணு பசங்க, மூணு பேர் அண்ணன் தம்பிங்க. ஸோ அதனால் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. புஸ்குட்டி வந்திருக்காங்க, புஸ்குட்டி புதுக்குட்டி போல் பூனை போட்டிருக்கு. பசிக்குது, சாப்பிட வந்துருக்குன்னு நினைக்கிறேன். தயிர் சோறு சாப்பிடுமான்னு தெரியலையே, சாப்பிடுவியா? சிக்கன் இருந்தாலும் நாளைக்கு வா, சிக்கன் தரேன். என்ன தயிர் சோறு நான் தரேன் உனக்கு, சாப்பிட்டு பாரு. பால் வாங்கலையே? பால் நான் டீ போட்டால் நான் குடிக்கிறதில்ல, வெறும் பிளாக் டீ மட்டும்தான். ஏன்னா உனக்காக நாளைக்கு ஒரு சின்ன ஒரு அரை லிட்டர் கேன் வாங்குறேன் பால். ஓகே, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, தயிர் ஊற்றி. இன்றைக்கி பக்கோடா எடுக்கலை, இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் எடுத்துருக்கோம். நம்ம சஃபிபாய் கடையில் உருளைக்கிழங்கு சிப்ஸு நம்ம ஏரியாவில். ஸோ நம்ம தயிர் ஊற்றி சாப்பிட்லாமா? இவ்வளோ கட்டியாக இருக்குது, கேக்கு மாதிரி இருக்கும். ரெடி, ஒன்று. கேக் கட் பண்ணும்போது எப்படி கட் பண்ணுவோம் அந்த மாதிரி செம்மையாக இருக்கும் தயிர். இங்கே நாதக்
நாதக் நம்ம பிராண்ட் எப்போதும் நம்ம இதுதான் வாங்குறது. சாப்பிடலாமா? பிரச்சனை இல்லை, தயிர் சோறு கூட நல்லதாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு தேவை, உப்பு லைட்டாக நம்ம போட்டுக்கலாம். சைட் டிஷ்ஷு அந்த சிப்ஸ் வச்சு நம்ம சாப்பிட்லாம். ஓகே, ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒவ்வொரு வாட்டியும் சாப்பிடும் போது பையனுக்கு இல்லை ஒய்ஃபுக்கு ஊட்டிட்டு தான் சாப்பிடுவேன். ஸோ அந்த ஞாபகம் வருகிறது, வேறு ஒன்றும் இல்லை. மெமரிஸ். மணி இப்போவே 2:30 ஆச்சு. ரொம்ப சீப்டாக சாப்பிட்டு கிளம்பணும். பன்னீர் சோஸ் முடிஞ்சிச்சு. ஸோ பொன்னியின் செல்வன் பார்ட் 1 போட்டிருக்கேன். அப்படி இந்த படத்தை பார்த்துட்டு எவ்வளோ நேரம் பார்க்க முடியுமோ படத்தை பார்த்துட்டு ரிட்டன் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எல்லாம் ஃபினிஷ். மணி 3 போகுது. வீட்டு வந்து மேகி இருக்குது, மேகியில் நம்ம குழந்தை வந்து முடிவு பண்ணிக்கலாம். வந்து முடிவு பண்ணிட்டு நம்ம சாப்பிட்டு டே 2 கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ் முடிஞ்சு வந்துட்டோம். டைம் இப்போது கரெக்டாக 6:00 ஆக போகுது. ஓகே, ஸோ இப்போ நைட் நம்ம சொன்ன மாதிரி நைட்டு நம்ம வந்து மேகி இல்லைன்னா மக்ருனி என்ன ஏதாவது ஒன்று செய்யலாம். அதுக்கு முன்னாடி நாளைக்கு செய்ய வேண்டியதை சிக்கன் பிரியாணியை எடுத்து சிக்கனை ஃபஸ்ட்டு நம்ம வந்து கழுவணும்ல, கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற ப்ராசஸ்லாம் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் எடுத்து இது பண்ணிடலாம், க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து போட்டுடலாம். ஓகே, உங்களுக்கு ஃப்ரிட்ஜிலேருந்து முதல்ல எல்லாத்தையும் எடுத்துடலாம். என்ன சிக்கன் வாங்கினு பார்த்தீங்களா, தன்மையாக சிக்கன் வாங்கினேன். தன்மையாக நம்ம இப்போதே தான் வாங்குறது. 800 கிராம் வாங்கியிருக்கேன், 800 கிராம் மிக்சடு பார்ட்ஸ். ஓகே, நம்ம எல்லாத்தையும் ரொம்ப ஃப்ரீஜில் வச்சுருந்தா ரொம்ப ஹார்டாகிடுச்சு. ரொம்ப ஃப்ரீசரில் இருக்குது. நம்ம இப்போ தண்ணி வச்சு வச்சோம்னா கொஞ்சம் ஃப்ரீசர்லேருந்து எல்லாம் போயிடும். சவுதியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃப்ரீசர் தான். ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்ற பழக்கமே இங்கே கிடையாது. போயிடுச்சு. ஃபேமிலி இருக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிடுறது, வாங்கி அன்னைக்கு வாங்கி அன்றைக்கே செய்கிறது. இல்லையே என்ன செய்ய. ஸோ ஊற்றி வச்சிட்டோம். இது எப்படியும் வர்றதுக்கு 2 ஆகும். அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிளாக் காஃபி குடிச்சிக்கலாம். பிளாக் காஃபி குடித்தா தான் நமக்கு வந்து ஓடும். நெஸ்கஃபி பிளாக் காஃபி. போதுமா? போதும். அப்புறம் அதிகமாக கசக்கம். காஃபிக்கு ப்ரௌன் சுகர். கேகேஆர் வர்சஸ் ஹைதராபாத் மேட்ச் ஓடுது. ஸோ இன்றைக்கி பொழுதுபோக்கு ஃபுல்லாக இதுதான். நம்ம என்ன வாங்கினது, மேகி. மேகி செஞ்சிடலாம். ஓகே, மேகி சிக்கன் ஃப்ளேவர், சிக்கன் குவாலிட்டி ஃப்ளேவர். இண்டோமி, இண்டோமி தான் எப்போதும் நாங்கள் வாங்குறது ஒய்ஃப் இருக்கும்போது. ஸோ நம்ம தனியாக இருக்கும்போது மாத்திரை எதுவும் கிடையாது. அவங்க வழியில் அப்படியே போக வேண்டியது தான். இண்டோமி. ஓகே, ஊர்லேருந்து கொடுத்து விட்ட முறுக்கு நம்ம இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கலாம். பசிக்குது லைட்டாக, முறுக்கு சாப்பிடலாம். நல்லாக்கு. சைபா வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா சாக்ஸை போட்டு போட்டு நமக்கு அந்த கால் விரல் இடுக்கலை சேர்த்து போன மாதிரி வந்துச்சு. இவ்வளோ மெடிசன் போட்டேன், அது செட் ஆகலை. இந்த விளம்பரம் பார்த்தேன், சைபால் 8 இயர்ஸாக இருக்காமல, இது போட்டால் உடனே போயிருந்தாங்க. இன்றைக்கி 2 ஸ்டார்ட் பண்ணுவோம், எப்படி இருக்குது அப்படின்ட்டு. போயிடுமா தெரியலையே, பார்ப்போம். பால் 8 இயர்ஸ் சர்வீஸ் ஆஃப் மேன்கைண்ட். டைரக்ஷன், க்ளீன் தி அஃபெக்டட் பார்ட்ஸ் வித் வார்ம் வாட்டர் அண்ட் ட்ரை அப்ளை சை பால். ஓகே, க்ளீன் பண்ணிட்டு வந்துடுவோம். எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே தான் சை பால் போட்டிருக்கேன், பார்ப்போம் எத்தனை நாள் ஆகுது அப்படின்ட்டு. ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மேகி செய்கிறதுக்கு. எல்லா வீட்டிலும் ஆச்சாச்சு. அடுத்து தக்காளி, இது என்ன இது, கொத்தமல்லி, மேகி போட்டு முடிச்சுட்டு சாப்பிட வேண்டியதான். ஒரு வழியாக மேகி செஞ்சு முடிச்சிட்டோம். மேகி இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம வந்து 2 கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபேமிலி இல்லாமல்
முடிச்சிடலாம்.